Aruravina nan
தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் மூன்று நாள் துயில் கொண்டதால் உம்மீது நம்பிக்கை கொண்ட அனைவரின் கல்லறைகளை மர்ச்சித்திருக்கின்றீர். எனவே உடல் அடக்கத்திற்கு பயன்படும் இக்கல்லறைகள் உயிர்த்தொழு நம்பிக்கையை வளர்க்கின்றன. நீர் உம் அடியாரை உயிர்ப்பித்து இவருக்கு பேருழி தரும் அந்த நாள் வரை இவர் கல்லறையில் அமைதியுடன் துயில் கொண்டு இழைப்பார செய்துள்வீராக. உயிர்ப்பும் உயிரும் நீரை அதனால் இவர் உயிர்த்தெழுந்தபின் உம் திருமுக ஒளியில் விண்ணகத்தின் முடிவில்லா ஒளியை காண்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மன்றாடுவோமாக. நம் சகோதரர் லூர்து ராஜேந்திரன் இவ்வுலக வாழ்வின் என்று தம்மிடம் அழைத்து கொள்ள எல்லாமல்ல இறைவன் திருவுளம் கொண்டதால் இவர் உருவான மண்ணிற்கு திரும்பிச் செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கிறோம். ஆயினும் இறந்தோரிடமிருந்து தலை பெயராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆதலால் நம் சகோதரரை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தமது அமைதியினுள் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் மகிமையுடன் உயிர்த்தெழச் செய்வாராக. ஆண்டவரே, உமது திருவிழப்படி வாழ்ந்து இறந்த உம் அடியாத்தம் தீச்சல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும். இவரது உண்மையான நம்பிக்கை உலகில் இவருக்கு இறைமக்களின் கூட்டத்தில் இடமளித்தது போல் உமது இரக்கம் இவரை மறு உலகில் வான தூதரின் கூட்டத்திலும் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூய் ஆவியார் இவருடைய ஆன்மாவை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே, நித்தி இழைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். ஆண்டவரே, நித்தி இழைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். ஆண்டவரே, நித்தி இழைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே போட்டுமா.